அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே மைக் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்நிலையில் பாய்மர படகு சின்னத்தை சீமான் கேட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். செம்பருத்தி, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது, இந்த நிலையில் பாய்மர படகு சின்னம் அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டதா சொல்லப்படுகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவிலுமேயே 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள் என போட்டியிட இருக்கிறார்கள். இவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகியும் இதுவரையிலும் நாம் தமிழர் கட்சியினர் எந்த சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது குறித்தான ஒரு முடிவை அறிவிக்கப்படவில்லை இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் மைக் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் தற்பொழுது வரையுமே மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொண்டதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான பதிவையும் குறிப்பிடவில்லை. எனவே சீமான் அவர்களுடைய பிரச்சாரத்தில் எந்த சின்னத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய போகிறார் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கக்கூடிய அந்த மைக் சின்னத்தை தவிர்த்து மேலும் அவர்கள் கரும்பு விவசாய சின்னத்தை கோரி அதனுடைய அந்த தீர்ப்பானது ஏற்கனவே வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் இன்று மாலைக்குள் இந்திய தேர்தல் ஆணையமானது இவர்களுக்கு வேறொரு சின்னம் வழங்குவது குறித்தும் கரும்பு விவசாய சின்னம் குறித்தும் அதற்கான முடிவுகளானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கரும்பு விவசாய சின்னம் என்பது ஏற்கனவே வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மை சின்னத்தை மாற்ற கோரியும் தற்பொழுது ஒரு கோரிக்கையானது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மை சின்னத்திற்கு பதிலாக படகு பாய்மர சின்னமானது ஒதுக்கப்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையமானது இன்று மாலைக்குள் முடிவானது இது தொடர்பாக வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் சின்னம் குறித்த அறிவிப்பை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரது செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்க உள்ளதாக ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலைக்குள் இந்திய தேர்தல் ஆணையமானது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மைக் சின்னம் மாற்றுவதா அல்லது நாம் தமிழர் தற்பொழுது மீண்டும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த படகு அல்லது பாய்மர படகு இந்த சின்னத்தை ஒதுக்க கோரி இவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சிக்கு பாய்மர சின்னம் படகு சின்னம் ஒதுக்குமாறு சீமான் கோரியுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் இதுகுறித்து இறுதி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செம்பருத்தி.